Assalamualaikum. Hi and hello everyone. Welcome back to Girls Diary. In the chill and rainy season, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு கேரள ஸ்டைல் ரெசிபி சிக்கன் கொண்டாட்டம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்பைசி டிஷ். ஸ்பெஷலா ஸ்பைஸ் லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷை நம்ம சப்பாத்தி, ஃபுல்கா, நான் ஒரு கீ ரைஸ் கூட வச்சு சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 500 கிராம் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், நல்ல மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன், முட்டை 1, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், லாஸ்ட்டாக உப்பு தேவையான அளவு. உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லா சிக்கன் பீசஸ்லையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சிக்கன் பீசஸில் மசாலாலாம் நல்லா கோட்டான பிறகு 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். 30 நிமிஷம் ஆன பிறகு அந்த சிக்கன் பீசஸை வெளியே எடுத்துடலாம். அப்புறம் ஒரு ஹாட் பேனில் தேவையான அளவு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோகனட் ஆயில் சேர்த்தா அதோட டேஸ்ட்டும் அந்த அரோமாவும் சூப்பராக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சா அந்த சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனோட எல்லா சைட்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஆர்டினரி சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக வரணும் தேவையில்லை. ஒரு 90% ஃப்ரை ஆனால் போதும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்டில் அந்த சிக்கன் பீசஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலில் உள்ள எல்லா அந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். அப்புறம் அதே ஆயிலே 2 வத்தல் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 20-25 பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் அதை அந்த ஆயிலில் போட்டு சவுட்டே பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், 4-5 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஸ்பைசி டிஷ்னால அந்த ஸ்பைசினஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் டொமேட்டோ கெச்சப். வாட்டர் 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்பைசினஸ் ஏற்ற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சால்ட்டி பண்ணிக்கிறேன்.
நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கன் பீசஸை இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் எல்லா பீசஸ்லேயும் அந்த கிரேவி படுற அளவுக்கு நல்லா சாட்டி பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷில் நான் எங்களுக்கு தேவையான அளவு ஸ்பைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பைஸ் லவ்வர்ஸ், உங்களுக்கு இதோட ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வத்தல் மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் காஷ்மீர் சில்லி பவுடரும் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். சர்விங் பவுலில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஸ்பைஸியான சிக்கன் கொண்டாட்டம் ரெடி. இந்த டிஷ்க்கு எல்லோரும் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கேரளா ஸ்டைல் ரியல் டேஸ்ட் கிடைக்கும். எல்லோரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மீட் யூ ஆல் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், டாடா, பை பை.